உளுந்தூர் பேட்டை அருகே புத்தம் புதியதாய் கட்டிய வீட்டில் வடமாநில இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் கமோல் பகுதியைச் சேர்ந்தவர் பவன்குமார். இவர் தனது நண்பர்களுடன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டை அருகே உள்ள மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் புதியதாக சொந்தமாக கட்டி வரும் அடுக்குமாடி வீட்டுக்கு டைல்ஸ் போடுவதற்காக வந்துள்ளார். கடந்த 6ஆம் தேதி பவன்குமாருடன் வந்த ஒரு இளைஞர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டார். மற்றொரு வாலிபர் மாயமாகிவிட்டார். இதனிடையே பவன்குமாரின் உறவினர் சோனா சைனி என்பவர் பவன்குமாரை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் பவன்குமாரின் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் சோனா சைனி மாம்பாக்கம் கிராமத்திற்கு நேரில் வந்துள்ளார். அங்கு தேடி பார்த்தபோது பவன்குமார் கிடைக்கவில்லை. இதற்கிடையே அந்த வீட்டில் இருந்து துர்வாசனை வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சோனா சைனி வீட்டின் உள்புறம் தேடி பார்த்தபோது பவன்குமாரின் ஆடைகள் இரத்த கரையுடன் கிடந்துள்ளதை பார்த்துள்ளார். உடனடியாக கிராம மக்கள் உளுந்தூர் பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உளுந்தூர் பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று சோதனையிட்டனர். துர்வாசனை வீசியதால் யாரேனும் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகித்தனர். இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் காவல்துறையினர் துர்வாசனை வந்த இடத்தை தோண்டி பார்த்தனர். உள்ளே பவன்குமார் சடலமாக எடுக்கப்பட்டார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தலையில் அடித்தும் கழுத்தை அறுத்தும் பவன்குமார் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. பவன்குமாருடன் சேர்ந்து வேலைக்கு வந்த வடமாநில இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புத்தம் புதியதாக கட்டப்பட்ட வீட்டில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதால் வீட்டின் உரிமையாளரும் மிகுந்த வேதனையடைந்துள்ளார்.